welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் நிட்டான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் தான் நான் சொல்ல போறேன். சோ நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா உங்களோட फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட சேனலை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கான முக்கியமான அப்டேட் என்ன அப்படினு பாத்தீங்கனா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துல வந்து புதிய விண்ணப்பம் வந்து பெறிறதுக்கான வாய்ப்பு வந்து ஜனவரி மாதம் கொடுக்க போறதா வந்து ஏற்கனவே தென்னரசு அவர்கள் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அண்ட் பாத்தீங்கன்னா இது பிப்ரவரி 2 தேதியும் வந்துருச்சு. எப்போதான் வந்து புதிய விண்ணப்பம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலும் நான் சொல்ல போறேன். அண்ட் கூடுதலாக பார்த்தீங்கன்னா விரிவாக்கப்பட்ட மகளிர் அதுவும் நான் சொல்ல போகிறேன். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேரை ஆட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ரிமூவும் பண்ண போகிறாங்க. தகுதியின்மை காரணத்தினால ரிமூவுக்கு, தகுதி உள்ள காரணத்தினால ஆட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. போன மாதம் பார்த்தீங்கன்னா திட்டத்திட்ட 2 லட்சம் பேரை வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ப்ரூஃபும் நம்ம வீடியோவில் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். சரி, நம்ம வந்து இன்றைக்கான வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம ஃபுல்லாக போகலாம். அண்ட் வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமான அப்டேட் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதற்கான ஆணை வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு கவர்மெண்ட்ஸ்லேருந்து அஃபிஷியலாக இன்றைக்கி வெளியிட்ட ஒரு அப்டேட் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து உண்மையான தகவல் மட்டுமே. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் கடந்த ஜனவரி மாதம் மேலும் சில பயனாளிகளுக்கு பணம் அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்தான் இந்த திட்டத்தில் மீண்டும் சேர 11.8 லட்சம் பேர் மறு விண்ணப்பம் கொடுத்துள்ளனர். அக்டோபர் இறுதி வரை இவர்கள் கொடுத்தனர். இப்போது 1.7 கோடி பேருக்கு இந்த பணம் தற்போது கொடுக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்பிற்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் அவர்களுக்கு ஆண்டிற்கு ₹12,000 உரிமை தொகை வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டமானது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் அவர்கள் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்கும் உரிய நோக்கமாக கொண்டது. இது வந்து நல்லாவே தெரியும். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான மட்டுமே உள்ள ஒரு திட்டம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இணைந்து கொள்ள 1.63 கோடி விண்ணப்பங்கள் அரசுக்கு வரப்பெற்ற நிலையில் அவற்றின் தகுதியுள்ள 1.65 கோடி விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டது. இப்போது 1.75 கோடி விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மேல்முறையீடு பண்ணி அதுல தகுதியா இருக்கும் பட்சத்தில் உள்ள மகளிரை வந்து 2 லட்சம் பேரை வந்து ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அபிஷியலா முதலமைச்சர் சைட்ல இருந்து வெளியிட்ட ஒரு அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா மறுவாழ்வு முகாம்ல உள்ள பெண்களும் இதுல வந்து ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 105 மறுவாழ்வு முகாம்களை சேர்ந்தவர்களுக்கு இந்த திட்டம் நீடிக்கப்பட்டு உள்ளது. இதன் மூலம் 19,487 குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்தாங்க. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா முகாமில் உள்ள தலைவருக்கு, குடும்ப தலைவருக்கு ₹1,500, ஏனைய நபர்களுக்கு ₹1,000, குழந்தைகளுக்கு ₹750 மாதந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக இந்த மகளிர் உரிமை தொகை திட்டமும் வந்து அந்த பணமும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. டெய்லியும் இதே ஸ்கீம் ரிலேட்டடான ஒரே அப்டேட்டே நான் கொடுக்காம என்ன முக்கியமான அப்டேட் வந்திருக்கோ அதை மட்டும்தான் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக நான் இம்பார்ட்டண்டான அப்டேட் மட்டும்தான் நான் கொடுத்துட்ருக்கேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டோன்ட் ஃபோகட் டு ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் டச்சிங்.